வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். உங்களது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் படிப்படியாக நிறைவேறி வராமல் வருத்தப்படுறீங்களா? வேண்டியது கிடைக்க ஒரு சிறப்பான நாளை தேடி கொண்டிருக்கிறீங்கன்னா அப்படின்னா அது இன்றைய நாளுன்னு சொல்லியே ஆகணும். இன்று 29 மே 2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் அஷ்டமி திதி. இரவு 7:21 அளவில் துவங்குகிறது. இன்று துவங்கக்கூடிய அஷ்டமி திதியானது வளர்ப்புறை அஷ்டமி திதியானது நாளை சனிக்கிழமை 30 மே 2020 மாலை 5:12 வரையில் உள்ளது. இந்த கால நேரத்தை தவற விடாதீர்கள். இன்று நீங்கள் மனதார நினைத்து வேண்டக்கூடிய காரியமானது நிச்சயமாக கைகூடும். அதுவும் இம்முறை வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமி திதி என்பது பைரவரை வழிபடுவதற்கு மிக சிறந்த அபரீதமான ஒரு நாள் என்றே தான் சொல்லியாகணும். காரணம், வரக்கூடிய வளர்ப்புறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுவதனால் செல்வம் பெருகும். அஷ்ட லட்சுமிகளின் முழு அருளும் நம்மை வந்தடையும். பொதுவாக நம்மில் பலர் நம்முடைய வீடுகளிலும் சரி, அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலம் அலுவலகத்துல சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை வைத்திருப்போம். எனவே இந்த நேரத்துல, அதாவது வளர்ப்புறையில வரக்கூடிய அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்திற்கு செவ்வரளி பூமாலை சாற்றி செவ்வாழை பழம் நிவேதனமாக படைப்பது சிறப்பு. மேலும் இன்றைய சிறப்பான தினத்தில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் நம் வீடுகளிலே ஏற்றி வழிபாடுகளை செய்திடலாம். உடன் பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வணங்கும் போது நிச்சயமாக உங்களிடம் இருந்த தீவினைகள் விலகி உங்கள் மனதில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். உங்களுடைய பிரச்சனைகளும் நீங்க வழி கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காணொளியின் மூலம் வளர்ப்புறை அஷ்டமியில மட்டும் செய்யக்கூடிய ஒரு விசேஷ வழிபாடு முறையும் உள்ளது. அதனை இந்த காணொளியில உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதாவது வளர்ப்புறை அஷ்டமி வரக்கூடிய நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷ்ண பைரவ பெருமானை வழிபட நாம் நினைத்தது வெகு விரைவில் நடைபெறும். வளர்ப்புறை அஷ்டமியில 108 காசுகள் வைத்து பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வருவதன் மூலம் அந்த காசுகளை நாம் தங்கும் வீடு அல்லது தொழில் புரியும் அலுவலகம் வணிக ஸ்தலங்களில் வைத்து வருவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். வீடுகளில் இம்முறை பைரவர் படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் தாராளமாக 108 சில்லறை காசுகளை வைத்து பைரவருக்குரிய மந்திரத்தை உச்சரித்தவாறு இந்த சில்லறை நாணயங்களை அர்ச்சனையாக பைரவருக்கு சமர்ப்பித்து பின் அதே நாணயங்களை எடுத்து நீங்கள் வீட்டில் பீரோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைப்பதன் மூலம் நிச்சயமாக லாபங்கள் அதிகரிக்கும். வீடுகளில் பைரவர் அல்லது சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படம் இல்லாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள சிவனையே இன்றைய தினத்தில் பைரவராக நினைத்து இந்த வழிபாட்டு முறையை செய்து வரலாம். இந்த 108 நாணயங்கள் என்பது ஒரே மதிப்பிலும் இருக்கலாம் அல்லது கலந்தும் இருக்கலாம். 108 எண்ணிக்கையிலான நாணயத்தை எண்ணி முதலில் எடுத்துக்கொண்டு பைரவருக்குரிய மந்திரமாக சொல்லப்படும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக என ஜெபித்து இந்த ஒவ்வொரு நாணயங்களையும் அர்ச்சனையாக பைரவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மந்திரமும் எளிய மந்திரம்தான், ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக. இந்த மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைச்சிருக்கிறோம். இவ்வாறு அர்ச்சனை செய்த பணத்தை உங்கள் வீட்டில் உள்ள பீரோ அதாவது பணம் வைக்கும் இடத்துல வைத்து வருவதன் மூலமும் பணம் சேரும். இவ்வாறு தொடர்ந்து 6 அல்லது 8 வளர்ப்புறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் நீங்கள் செய்து வரலாம். முதலில் 3 மாத வளர்ப்புறை அஷ்டமி திதியில் செய்து வாருங்க, மாற்றங்கள் நிகழும். மீதம் இருக்கக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் தாராளமாக தொடர்ந்து செய்யலாம். இதுவரையில் பைரவரை வணங்காதவர்கள் அஷ்டமி தினங்களை குறித்து வைத்து கொண்டு பைரவர் வழிபாட்டில் தாராளமாக கவனம் செலுத்தலாம். இதன் மூலம் 5 பிறவிகளில் நாம் செய்த கர்ம வினைகள் யாவும் நீங்கும். தொடர்ந்து வாக்கு சனி மற்றும் ஜென்ம சனி, விரய சனி, அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள்,
இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வருவதனால் சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். சரி நேர்களே, இந்த காணொளியில இந்த முறை வரக்கூடிய பங்குனி மாத வளர்ப்பறை அஷ்டமி திதியில நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பார்த்தோம். தாராளமா இம்முறை உங்கள் வீடுகளில் இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் மற்றும் இந்த வீடியோக்கான தொடர்பான கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க. மேலும் இதே போல ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை 4:56 வரை, பின் மகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் அதிகாலை 4:56 வரை, பின் அமிர்த யோகம் அதிகாலை 5:51 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 5:52. இன்று உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம்.